நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி உடனடியாக பதவி விலகியாக வேண்டும் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. உடனடியாக சி வி சண்முகம் அவர்கள் வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக கைது செய்யுங்க, உங்களால முடியுமா, நான் சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசியிருக்கின்றார். மூன்றாவதாக செந்தில் பாலாஜி இருக்கின்ற சாமர்த்தியமும் சாதுரியமும் அதிமுகவில் யாருக்குமே கிடையாதியா அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் அரசியல் களத்தில் என்ட்ரியே கொடுக்காத ஒரு நபராக இருக்கின்ற திரைப்பட நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து புகழ்ந்திருக்கின்றார். ரெண்டு எதிர்ப்பு, ஒன்று ஆதரவு. எதற்காக இந்த கோஷங்கள் அத்தனையும் விரிவா பார்க்கலாமா? அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க இப்போ நம்ம செய்திக்கு போகலாம். அதாவது இந்தியர்களை இங்கிலீஷ்காரன் நல்லாவே குழப்பி விட்டுட்டு இருக்கான். அதாவது இன்னைக்கு புத்தாண்டான், யாருக்கிட்ட புத்தாண்டுன்னு கேட்டா அழகா வந்து கேலண்டர்லயே போட்டிருக்காங்க ஆங்கில புத்தாண்டு என்று. இங்க நிறைய பேர் வந்து புத்தாண்டு கொண்டாடுறாங்க, இவங்க அத்தனை பேரும் ஆங்கிலேயர்களா? இது அடிமையினுடைய அடையாளம், இதை விட்டு தொலைங்க அப்படின்னு கேட்டா விட்டு தொலைக்கவே மாட்டாங்கப்பா. இல்ல, இங்கிலாந்து இருந்து வந்து குடியேறி இருக்கின்ற குடியேறிகளா? யார் இவங்க? ஆங்கில புத்தாண்டுக்கு கோயில்களை திறக்கிறது திமுக அரசாங்கம், ஆனால் சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்டுக்கு கோயிலை திறக்குமா? 4 மாசம் இது அதுக்குள்ள இன்னத்துக்கு இப்படியாப்பட்ட பிட்ட போடுற அப்படின்னு நண்பர்கள் என்னை கேட்பாங்க. அதாவது கடந்த காலங்களில் நடந்த பாகுபாடுகளை ஒப்பிட்டு நாம இந்த கேள்வியை எழுப்புறோம். சரி வாங்க இப்ப செந்தில் பாலாஜியாருடைய மேட்டருக்கு நம்ம போவோம். முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டை சொல்லி போடுறேன். அதாவது ஒரு நாள் மழை, அதுவும் மதியத்தில் இருந்து தான் பேஞ்சது, சென்னை தாங்குச்சா, செமையா பிச்சு உதறிச்சு. அதாவது மயிலாப்பூர் போன்ற இடங்களிலும் ஆவடி போன்ற இடங்களிலும் 24 சென்டிமீட்டர்ல இருந்து 16 சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திலே மழை கொட்டி தீர்த்தது. இந்த அரைநாள் மழைக்கு சென்னை உண்மையாகவே தாங்கவே இல்லை. பணி முடிந்து வீட்டுக்கு வருகின்ற எல்லோரும் பாத்தீங்கன்னா டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க, நகர கூட முடியல, மேல வர மழை பிச்சு உதறது. மக்கள் வந்து இன்னல் அடைஞ்சிட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுட்டி காட்டுறார். அதாவது ஆகஸ்ட் மாசத்திலே நாங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கின்ற போது பொதுப்பணித்துறை, அதற்கு பிறகு பேரிடர் குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த குழுக்கள், அதனை தாண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், சென்னை மாநகராட்சி ஆணையர், இவற்றை எல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசத்திலே ஒரு 3 கூட்டத்துக்கு மேல போட்டுருவோம். அந்த கூட்டத்தில் பல்வேறுபட்ட விஷயங்கள் அலசி ஆராயப்படும். மழைக்காலம் வருவதற்கு முன்பாக என்னெல்லாம் செய்யணும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திப்போம், உடனடியாக களத்தில் இறங்குவோம். மழைக்காலம் வரும், அதனால இவ்வளவு பெரிய பாதிப்புலாம் ஏற்படாது. அதாவது 2020 காலகட்டத்தில் மழை பெஞ்சுதா இல்லையா? அப்போதெல்லாம் அப்படியே தண்ணி தேங்கிட்டு இருந்தது, புயலெல்லாம் வந்தது. இரவு பகல் உட்காந்துக்கிட்டு நம்முடைய ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிறப்பாக பணியாற்றினார். ஆனா மே மாசம் பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கமானது ஆட்சி கட்டியில் ஏறியது. ஆனால் இந்த மழை வெள்ள பாதிப்பை பற்றி துளியும் சிந்திக்கவே இல்லை, கூட்டமே போடல, ஆலோசனை கூட்டம் செய்யாம அப்படியே விட்டுட்டு மழை வந்த பிறகு வெள்ளம் வருது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு கடந்த கால ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொன்னா யாரால ஏத்துக்க முடியும்? அதாவது மழைக்காலம் போய் ஒரு 20 நாள் கழித்து இந்த மார்கழி மாசத்துல ஒரு 6 நாள் மழை சென்னை ஸ்தம்பித்தது, மக்கள் அவதிப்பட்டாங்க. அந்த தருணத்துல மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. இந்த 14 மழையில 3 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார்கள். இந்த மழை விட்டுச்சு, உடனடியாக போர்க்கால அடிப்படையில பணியை தொடங்கி மின்சார வாரியமானது சரி செய்திருந்தால் இந்த 3 உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். மெத்தனமாக செயல்பட்டது. கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகி போச்சுங்க நீங்க பதவி ஏறி, இன்னும் கூடமா கடந்த கால ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி, 8 மாத கால ஆட்சியில நீங்க மழை வெள்ள பாதிப்பை சரி செய்வதற்கு என்ன செஞ்சிருக்கீங்க, அதை பட்டியலிடுங்க. நாங்க குட்டுச்சோறு ஆக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு எங்க மேல குறை சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து என்ன பண்ணீங்க, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பட்டியலிட்டுட்டு, 8 மாதத்திலே இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு பட்டியலிட்டுட்டு, அதற்கு பிறகு நாங்க 10 வருஷமா ஒன்னும் ஜெயில என்பதை பட்டியலிடுங்க. வெறும் 10 வருஷமா ஒன்னும் ஜெயில, 10 வருஷமா ஒன்னும் ஜெயில, நாங்க வந்து 8 மாசம் தானே ஆச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப 8 மாசமா மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, மக்களை பெருவெள்ளல தான் மிதக்க விடுவீங்க, அதானா உங்களுடைய ஆட்சி அதிகாரம்? அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் மீடியாவை வச்சுக்கிட்டு நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோபகண்டா பண்ணிட்டே இருக்கீங்க. இனியாவது கடந்த கால ஆட்சியின் மீது குற்றச்சாட்டை வைக்காம
மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துங்க. எப்போதும் பழி வாங்குற உணர்ச்சி தான் இருக்குது, பழி போடுற உணர்ச்சி தான் இருக்குது. இப்போ மின்சார வாரியத்தினுடைய தவறின் காரணமாக 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. நிவாரணம் கொடுத்துட்டீங்களா? அந்த குடும்பத்தில் இருக்க வேலையை கொடுத்துட்டீங்களா? எதுவுமே இல்லை இல்லையா? அதோட இந்த 3 உயிரிழப்புக்கு வந்து நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுப்பேற்று அவரு பதவி விலகணும். ஏன் தெரியுமா நம்ம சொல்றோம்? கடந்த காலத்துல இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியா இருந்தார். அப்போது மழை வெள்ள பாதிப்பை தடுப்பதற்கு ஆலோசனை வழங்கினார். அந்த ஆலோசனையில 1-2 கடைபிடிச்சிருந்தார கூட இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு பெருவெள்ளம் வந்திருக்காது. அன்றைக்கு மின்சாரம் தாக்கி உயிரிழக்கின்ற பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொன்னாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. இன்றைக்கு ஓர் உயிர் போனதுக்கு பதவி விலக வேண்டும் என்றால் ஒரே நாள்ல 3 உயிர் மின்சாரம் தாக்கி போயிருக்கு. அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை பதவி விலக சொல்வாரா முதலமைச்சர்? கண்டிப்பாக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்கின்றார். அந்த மேட்டர் அப்படியே இருக்க, இரண்டாவதாக நேற்று அதிமுகவுடைய சட்டக்குழுவானது ஆளுநரை போய் சந்திச்சிருக்காங்க. ஆளுநரை சந்தித்து அதிமுகவின் மீது வீண் பழி போட்டு சிறையில தள்ளுவதற்கு திமுக அரசாங்கம் முனைப்பு காட்டுது, ஆதாரமும் இல்ல, அதிரடி குற்றச்சாட்டு வச்சவங்க யாருமும் கிடையாது, நாங்க தேர்தல நிக்கின்ற போது காட்டின கணக்கை வச்சு எங்க வீட்டுல ரைடு பண்றாங்க, இப்படி போலியான ஒரு சித்திரப்பு மூலமாக தமிழக மக்கள் மத்தியிலும் சரி அரசியல் களத்திலும் சரி பொய் குற்றச்சாட்டுகளால் எங்களை முடக்க பார்க்கிறது, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியே கிடையாது, என்ன போதைப் பொருள் விக்கலையா, தினந்தோறும் கொலைகள் நடக்கலையா, இளம் பெண்கள் கற்பழிக்கப்படலையா, காவலர்கள் வந்து உயிரிழக்கலையா, இதே மாதிரி திமுக உடன்பிறப்புகள் வந்து காவலர்களை மிரட்டலையா சொல்லுங்க. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கு. அவங்க மீது எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கின்ற பொழுது அதுல கவனம் செலுத்தி அதை சீர்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. இன்றைக்கு காவல்துறையும் இருக்குது, அதனுடைய நுரையீரலே கெட்டு போய் கிடக்கிறது. திமுக என்ன சொல்லுதோ அதை செய்கின்ற ஏவல் துறையாக இருக்கிறது. காவல்துறையினுடைய கண்ணியமும் கம்பீரமும் சுத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு பக்கம் காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா திமுக பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய அடக்குமுறை காரணமாக அதிமுகவினர் பாதிக்கப்படுறாங்க. காவல்துறையினர் யாரால பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள தானே கைது பண்ணணும். நாங்க மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டோம், என்ன ஊழல் பண்ணிட்டோம், இப்படி பண்றாங்களே, இந்த விஷயத்தை அத்தனையும் அடுக்கி நம்ம ஆளுநர் ஐயாவை போய் அதிமுக சட்டக்குழுவானது சந்தித்தது. சந்தித்து விட்டு நான் பேசினேன் பாத்தீங்களா, அந்த விஷயத்தை அத்தனையும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி வி சண்முகம் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவித்தார். கே டி ராஜேந்திர பாலாஜி என்ன கொலையா பண்ணிட்டாரு, அவரை கைது செய்வதற்கு இத்தனை தனிப்படை அமைச்சிருக்கீங்க, அவரு ஓடி ஒளிறாராம், அவருக்கு இருக்கின்ற சட்ட வாய்ப்பை அவர் பயன்படுத்துறார். ஒரு குடிமகன் வந்து தன்னுடைய சட்ட வாய்ப்பை பயன்படுத்த கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முக அவர்கள் ஆவேசத்துடன் பேசுறார். இப்ப கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக 3 லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்றீங்க. இதே முறைகேடுதான் இன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் இருக்கிறது. அவரை கைது பண்ணுங்களா நீங்க? எங்க ஆட்சியில செந்தில் பாலாஜி வந்து அதிமுக இருக்கின்ற போது குற்றச்சாட்டு வச்சீங்க, நாங்க அவரை கைது பண்ணோம். அதே மாதிரி என்ன ஒரு தில்லு உங்ககிட்ட இருக்குதா, கைது பண்ண முடியுமா அப்படின்னு சி வி சண்முகம் அவர்கள் வந்து சொல்றார். சோ கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு சட்டம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு சட்டமா அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறார். இதே மாதிரி தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருந்தால் மக்களை கூட்டி போராட்டம் நடத்துவோம், விரைவில் ஆட்சி மாற்றம் வரும் என்ற அளவுக்கு பேசிவிட்டார். நமக்கு செய்தி கிடைப்பது அத்தனையும் திராவிட ஊடகத்தில் இருந்து. அதனால அதிமுக எவ்வளவு ஆவேசமாக பேசிருக்கு என்பதை பற்றி கொஞ்சமா தான் கொடுப்பாங்க செய்திய, இல்லைன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கொடுப்பாங்க கல்தா திமுக காரங்க. அதனை தாண்டி நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பயங்கரமா புகழ்ந்திருக்கின்றார். அவருக்கு என்ன ஆக வேண்டியிருக்கோ தெரியல. கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா விருது வழங்கும் விழா, அதுல ஒத்த செருப்பு பற்றியான பெருமை பேசுகின்ற விழா தான் போல இருக்குது. அதான் பார்த்திபன் எடுத்தார் ஒரு படம். அந்த விருது வழங்கும் விழாவில் நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காரு. அப்படி கலந்து கொள்ளுகின்ற பொழுது பார்த்திபன் மேடைக்கு வந்திருக்காரு. பார்த்திபனுக்கு முன்பாகவே வந்து செந்தில் பாலாஜி வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி ஒரு சீட்டில் உட்காந்துருக்கார். அந்த சீட்டை விட்டு கொடுத்துட்டு அதில் பார்த்திபனை வந்து உட்கார சொல்லியிருக்கின்றார், தள்ளி உட்காந்துருக்கின்றார் நம்ம அமைச்சர் அவர்கள். இதை பற்றி பார்த்திபன் அவர்கள் வந்து சொல்றார், நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் நான் வந்த உடனே எனக்கு சீட்டை விட்டு கொடுத்துட்டாரு,
நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சீட்டை விட்டு கொடுப்பதும் மீண்டும் அதே சீட்டை பிடிப்பதும் கைவந்த கலை. நான் இங்க அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த கதையை பேசலாம் என்று நினைச்சேன், ஆனா தப்பா போயிடுமா என்று நினைச்சேன். ஏன் தப்பா போகுது? அதாவது ஒரு கூட்டத்துல போய் சேர்வதற்கும் கூட்டத்தோடு ஒரு கட்சியில போய் சேர்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. கலைஞர் எழுதுவாரு தன்னுடைய நூல்ல, அரசியல் என்பதே ஒரு ஆடுபுலி ஆட்டம், அதுல காய்கள் வெட்டுவதுதான் சாமர்த்தியம், அதுதான ஆட்டத்தினுடைய தர்மமே. அப்படிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல்ல ஆடுபுலி ஆட்டத்தை சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் ஆடக்கூடியவர். அவரு தன் இருப்பிடத்தை வேறொருத்தருக்கு விட்டு கொடுத்தார், ஆனால் இன்றைக்கு அதே சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்து இருக்கின்றார். இதெல்லாம் சொல்லிபுட்டு நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றியும் நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து சொல்றாரு. செந்தில் பாலாஜி என்றால் செழுமையான தில் உள்ளவர் என்று அர்த்தம். அதுக்கு ஏற்ற மாதிரிதான் இன்னைக்கு அரசியல் களத்தை சும்மா கலக்கி கொண்டிருக்கின்றார். இவர்கிட்ட இருக்கின்ற சாதுரியம் சாமர்த்தியம் யார்கிட்டயா இருக்குது அப்படின்னு சொல்றார். அதாவது செந்தில் என்பதை சென் என்றால் செழுமையானது, தில் என்றால் தில்லு அப்படின்னு சொல்றார். சோ எதற்காக இவ்வாறாக புகழ்கின்றார் என்று தெரியல. செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி எல்லாம் பேச வேண்டும் என்றால் மேடை நாகரிகம் கருதி பேசுகின்றேன் என்று சொன்னால் அதற்காக அடுத்த கட்சியை இழிவுபடுத்துவதோ அடுத்த கட்சிக்காரங்களை வந்து தாட்டி பேசுவதோ கூடாது. சோ இது நடிகர் பார்த்திபனுக்கு வந்து தெரியாது. அவரு சந்தர்ப்பவாத கூத்தாடி இல்லையா, அப்படிதான் பேசுவார். ஒரு அமைச்சர் பற்றியான புகழை பேசுவதற்கு முன்பாக அடுத்த கட்சியை குறை சொல்லலாமா? அடுத்த கட்சிக்காரங்களுக்கு சாமர்த்தியம் இல்ல ஆளுமை இல்லைன்னு சொல்லி சொல்லலாமா? அதுக்கு யார் அவருக்கு அருகதை கொடுத்தது? நீ அரசியலுக்கு வா, அதுக்கப்புறம் அரசியல் களத்தில் பயணி, அதுக்கு பிறகு எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு வை. அது என்ன, நீ ஜனநாயகத்தில் வந்து எனக்கும் கருத்துரிமை இருக்குது என்பது போர்வையில் அரசியல இல்லாமையே வந்து அந்த துறையில இல்லாமையே வந்து அடுத்த கட்சிக்காரங்களை அசிங்கமா பேசுவது? அதிமுக எப்படி பார்க்குதோ என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நானா இருந்தனா பார்த்திபனுக்கு சாட்டையடி தான் கொடுத்துருப்பேன். சமத்தியா வன்முறையா இல்லைங்க, வாயாலதான். நன்றி நண்பர்களே.